ஹாய் கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்குறோன்னா, கூகுள் பிக்சல் 4A. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே லீக்ஸில் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டில் கூடிய சீக்கிரம் ஒரு ஃபோன் வரப்போகுது, அந்த மாதிரி ஏகப்பட்ட லீக்ஸ் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 6 மாதமாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். இப்போ அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா யூஎஸில் இந்த ஃபோன் வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ப்ரைஸ் பார்க்கும்போது $349 அப்படியே இந்தியன் மணி கன்வெர்ட் பண்ணோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 சில்லற வருது. மேபி இந்தியாவுக்கு வந்து இது அஃபீஷியலாக லான்ச் ஆகுன்ற மாதிரி கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. ஆனால் எந்த ரேட்டில் லான்ச் பண்ணுவாங்க, என்னைக்கு லான்ச் பண்ணுறது இன்னும் கொஞ்சம் தெரியாமல் தான் இருக்குது. மேபி இந்த மாதம் கடைசி இல்லை September 1st week கூட லான்ச் பண்ண வாய்ப்பு இருக்குது. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 32,000 ரூபா வரைக்கும் ப்ரைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்தியாவுக்குன்னு வரும்போது அந்த GST இந்த மாதிரி சில பிரச்சனைகளாக இருக்கிறனால 32,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த கார்டு ஆஃபர் அதெல்லாம் போக பார்த்தீங்கன்னா 30,000 ரூபாய்க்கு இந்த ஃபோன் ஒர்த்தா அப்படின்றத இந்த ஃபோனில் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். என்னோடய தேவைக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நான் வாங்கணும், எப்படியும் கூடிய சீக்கிரம் வெளியே லான்ச் பண்ணே உடனே வாங்க முடியாது. பொறுத்திருந்து வெயிட் பண்ணி இந்த ஃபோன் வாங்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்றேன். ஏன்னா என்னோடய தேவை எல்லாமே அந்த ஃபோனில் பூர்த்தி அடைஞ்சிருந்த மாதிரி தான் இருக்கும். அதுமாதிரி ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தேவை இருக்கும். சில பேர் கேமிங்காண்டி வாங்குவாங்க, சில பேர் கேமராக்காண்டி வாங்குவாங்க, சில பேர் பேட்டரி லைஃப்காண்டி வாங்குவாங்க, டே டு டே யூசேஜுக்கு பேட்டரி நல்லா நிற்கணும்னு. ஸோ இந்த வீடியோ நான் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள் தேவைக்கு அது சூட்டபுளாக இருக்கா அப்படின்றத நீங்கள் முடிவு எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த கூகுள் பிக்சல் 4A டிசைன் வைஸ் பார்க்கும்போது இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பாடி தான். இதுக்கு முன்னாடி லான்ச் பண்ண 3A பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாடி ஃபோன் தான். இந்த ஃபோனும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாஸ்டிக் பாடி. கலர் ஆப்ஷன் பார்க்கும்போது ஒயிட் பிளாக் எப்படி ரெண்டு வேரியன்ட் வருவாங்க, இந்த வட்டம் ஒயிட்ன்ற வேரியண்ட்டே கிடையாது, சிங்கிள் வேரியண்ட் தான். பிளாக் கலர் மேட் ஃபினிஷிங்கில் பின்னாடி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா செம ஸ்ட்ரக்சரில் மேட் ஃபினிஷிங்கில் ஃபிங்கர் பிரிண்ட்லாம் அவ்வளோ சீக்கிரமாகலாம் பிக்கப் பண்ணாது. அதுமாதிரி பவர் பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒயிட் கலரில் பளிச்சுன்னு தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேமரா, ஸ்கொயர் ஷேப்பில் ஃப்ளாஷ் லைட், அப்புறம் டச் சென்சார், அதாவது ஃபிங்கர் பிரிண்ட்டுக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக டிஸ்பிளேன்னு வரும்போது 5.8 inch ஃபுல் HD ப்ளஸ் ஆம்லாய்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஆம்லாய்ட் டிஸ்பிளேன்னு யோசிச்சுன்னே அண்டர்ஸ்கிரீன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கலாமே அப்படின்னு நினச்சிப்பீங்க. நானும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் உங்கள் பேக்கில் ஃபிசிக்கல் சென்சார் கொடுத்துட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட ஃபிசிக்கல் சென்சார் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடாக இருக்கும், அக்யூரசி வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். ஸோ எதுக்காண்டி பண்ணாங்க, ப்ரைஸ் கட்டுக்காண்டி கூட பண்ணியிருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நான் டிஸ்பிளேவோட ரெசல்யூஷன் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் HD ப்ளஸ் ஆம்லாய்ட் டிஸ்பிளே. இதோட பிக்சல் பர் இன்ச் PPI ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 441 PPI கொடுத்துருக்காங்க. உதாரணம் சொல்ல போனால் இப்போ 1+70 பார்த்தீங்கன்னா 6.6 inch டிஸ்பிளே, ரொம்ப பெரிய டிஸ்பிளே. அதில் பிக்சல் பர் இன்ச்சுன்னு பார்க்கும்போது உங்களுக்கு வெறும் 402 PPI தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இது வந்து 5.8 inch சின்ன டிஸ்பிளேல அவ்வளோ அதிகமான பிக்சல் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குவாட் HD டிஸ்பிளேக்கு ஈக்குவலான ஒரு என்ன சொல்கிற ஐஃபோன்லாம் பார்த்திங்கன்னா 720p தான் கொடுப்பாங்க. ஆனால் குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது நல்லா ரிச்சாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த டிஸ்பிளேவும் பார்த்தீங்கன்னா ஃபுல் HD டிஸ்பிளேவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் பார்க்கும்போது குவாட் HD ஈக்குவலாக இருக்குன்ற மாதிரியே சொல்லலாம். அடுத்ததாக இதோட வெயிட்டுன்னு பார்க்கும்போது வெறும் 144 கிராம் மட்டும்தான் வெயிட்டு. ஆக்சுவலாக இப்போ 1+4 ரிலீஸ் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா 180 கிராம். இப்போ உள்ள ஃபோன்ஸ்லேயே இதுதான் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட்லெஸ்ஸான ஃபோனுன்ற மாதிரி மார்க்கெட்டில் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ ரொம்பவே ஸ்லிம்மாகவும் வெயிட்லெஸ்ஸான மொபைல்னு பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பிக்சல் 4A தான். ரொம்பவே வெயிட்டு கம்மி, கைக்கு அடக்கமாக இருக்குது, ஈஸியாக கேரி பண்ணலாம். இந்த ஃபார்ம் ஃபேக்டர்ஸை பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்குதுன்னு சொல்லலாம். அடுத்து டிஸ்பிளேக்கு மேலே பார்த்தீங்கன்னா கார்னரில் பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா 8 MP செல்ஃபி கேமரா இருக்குது. இந்த கேமராவில் என்னென்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா ஒரு ஃபீல்ட் ஆஃப் வியூ வந்து நல்லா இருக்குது, HDR ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது மட்டும் இல்லாமல் டெடிக்கேட்டட் நைட் மோட் வந்து செல்ஃபி கேமராலையும் உங்களால் எடுக்க முடியும். அப்புறம் பேக்கில் நான் சொன்னேன் இல்லையா சிங்கிள் கேமரானா, அதில் பார்த்தீங்கன்னா 12 MP ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அது போக ஒரு ஃப்ளாஷும் கொடுத்துருக்காங்க. இந்த 12 MP மெயின் கேமராவா 48, 64, 108 அப்புறம் எக்ஸ்ட்ரா 5 கேமரா வரிசையாக அடிக்க வச்சுருப்பாங்க. அதுக்கு இதுக்கு ஈக்குவலாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். ஏன் இப்போ 1+ஆக இருக்கட்டும், சாம்சங் மொபைலாக இருக்கட்டும், எல்லா மொபைலுமே பார்த்தீங்கன்னா கேமரா கிளாரிட்டி கம்மியாச்சுன்னா டக்குன்னு க்ரோம் ப்ரௌசர் போனோமா, கூகுள் கேமரா வந்து அந்த ஃபோனுக்கு ஏற்றினோமான்னு பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கேமரா அவுட் புட்டு ஸ்டாக் கேமரா கூகுள் கேமரா அவ்வளோ வித்தியாசம் இருக்கும். ஒரு சாஃப்ட்வேர் XDA டெவலப்பர்ஸ் வந்து டெவலப் பண்ண சாஃப்ட்வேருக்கே கூகுள் கேமராக்கு அவ்வளோ பவர் இருக்கும்போது அஃபீஷியலாக ஒரு கூகுள் ஃபோன் வரும்போது அதில் எவ்வளோ கிளாரிட்டி இருக்கும் நீங்களே யோசிச்சு பாருங்கள். நானும் நிறையா ரிவ்யூஸ்லாம் பார்த்தேன். அந்த சிங்கிள் கேமராவில் பார்த்தீங்கன்னா அந்த HDR ஆப்ஷன்ஸாக இருக்கட்டும், டைனாமிக் ரேஞ்சாக இருக்கட்டும், ஷேடோ டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், நைட்ஸ்கேப் சொல்ல போனால் முக்கியமாக நைட் நேரத்தில் எடுக்கிற ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது.
எந்த ஃபோனாலையும் அடிச்சுக்க முடியாதுன்னு சொல்லணும். ஆண்ட்ராய்டு ஃபோன்ஸு கம்பேர் பண்ணும்போது ஐஃபோன் எஸ்இ கூட நிறையாவே கம்பேரிசன் பண்ணியிருந்தாங்க. அதோட கம்பேர் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா வீடியோஸாக இருக்கட்டும், இமேஜ் கிளாரிட்டியாக இருக்கட்டும், எல்லாமே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். அந்த சிங்கிள் கேமரா வச்சு, கூகுள்னாலே கேமரா கிளாரிட்டி தானே. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேட்டரி சைஸ்ன்னு பார்க்கும்போது 3145 இமேஜ் பேட்டரி கொடுத்துருக்காங்க. 3100 இமேஜ் பேட்டரி டே டு டே யூசேஜ் கரெக்டாக வருமானு கேட்டால், ஒரு ஆமலர் டிஸ்பிளே, பவர் கன்சியூம் பண்ணுற ஒரு டிஸ்பிளே, சூப்பரான டிஸ்பிளே, சைஸும் கம்மி. அது போக இந்த பேட்டரியை குயிக்காக சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸ் சார்ஜர் வந்து பாக்ஸ்லேயே தரதாக சொல்கிறாங்க. அது அஃபிஷியலாக அன்பாக்சிங் வீடியோவில் நான் செக் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பாக்ஸ்லேயே தான் இருக்குது. குயிக் சார்ஜ் சப்போர்ட், அதாவது 18 வாட்ஸ் சார்ஜர், 3000 mAh 4000 mAh பேட்டரியை அந்த ஃபோன், அதாவது அந்த சார்ஜர் எப்படி ஸ்பீடாக இருக்கும்னா 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ணும் ஃபுல் சார்ஜ். இது 3000ன்றனால ஆக்சுவலாக 55 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் ஆயிரும். அது போக கூகுளோட ஆப்டிமைசேஷன் லெவல் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ டே டு டே யூசேஜ், நார்மலான யூசேஜுக்கு அழகாக ஒரு நாள் தாங்கிடும். நான் இவ்வளோ நீங்கள் கேம் விளாடுவீங்க, யூடியூப் மீடியா வந்து கண்டினியூஸாக பார்ப்பீங்க அப்படின்னா அரை நாள் தாக்கு பிடிக்கும். அப்படியே நீங்கள் சார்ஜ் போனாலும் கூடிய வேகமாகவே சார்ஜ் ஏறுன்ற மாதிரி சொல்கிறாங்க. அடுத்ததாக இதில் வந்து டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க, யூஎஃப்எஸ் 3.0 ஸ்டோரேஜ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழேயும் ஸ்பீக்கர், மேலேயும் ஸ்பீக்கர், ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் சப்போர்ட்டட் இருக்குது. நிறைய பேர் டவுட் கேட்டிருந்தது அதுதான். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா டூயல் ஃப்ரண்ட் ஃபயரிங் ஸ்பீக்கர் இருக்குது அப்படின்னு, அதாவது ரெண்டுமே ஃப்ரண்ட் ஃபயரிங்காக இருக்காது. ரிசீவர் பக்கத்தில் உள்ளதும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கராக ரியாக்ட் ஆகும். கீழே பாட்டமில் டைப் சிக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டு ஸ்பீக்கர் இருக்குது, தாராளமாக மல்டிமீடியா யூசேஜாக இருக்கட்டும், கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் வந்து தாறுமாறாக இருக்குன்னு சொல்லலாம். அடுத்து உள்ளே யூஸ் பண்ணிய சிப்புன்னு பார்க்கும்போது ஸ்னாப் ட்ராகன் 730G ப்ராசர் கொடுத்துருக்காங்க. என்னடா நார்டு வந்து ஸ்னாப்ட்ராகன் 675 கொடுத்துருக்காங்களே, இதில் ஏன் அவங்க கொடுக்கணுன்னா, நார்டோட முக்கியமான அம்சம் பார்த்தீங்கன்னா அந்த 5G வார்த்தையை வச்சு தான் அவங்க லான்ச் பண்ணதே. ஆக்சுவலாக இந்தியாவுக்கு 5G வர மேக்ஸிமம் 2 வருஷம் ஆகும். அப்படியே வந்தாலும் எல்லோரும் டக்குன்னு 5G மாறிடணும்னா கிடையாது, 4G தான் யூஸ் பண்ணுவோம். மினிமம் 3 வருஷம் ஆகும் கம்ப்ளீட்டாக 5G எல்லாமே கொண்டு வரதுக்கு. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் இந்த ஸ்னாப் ட்ராகன் 730 வந்து ரொம்பவே சூப்பரான சிப் செட்டு. நீங்கள் பப்ஜியாக இருக்கட்டும், எந்த கேம் ரன் பண்ண நினச்சாலும் சூப்பராக ரன் பண்ணலாம், எந்த வித பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் இது 8 nanometerல செஞ்ச ப்ராசஸர். ஸோ பவர் கன்சியூமராக இருக்கட்டும், அந்த கூகுளோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு ஓஎஸ், கூகுளோட ஆப்டிமைசேஷன் எல்லாமே பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு அவுட்புட் வந்து கொடுக்கும். இப்போ நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது இந்த ஃபோனை பார்த்தீங்கன்னா முக்கியமான விஷயம் 5G சப்போர்ட் கிடையாது, வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கிடையாது. அப்புறம் நிறையா பேர் சொல்லுவாங்க இதில் வந்து 4 கேமராவில் ஒய்ட் ஆங்கிள் எடுக்க முடியாது, ஃப்ரண்ட் கேமரா வந்து பொக்கே வீடியோ எடுக்க முடியாது, இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனையே கிடையாது டே டு டே யூசேஜில் நம்ம யூசேஜ் பண்ணுறதுக்கு. ஸோ 30,000 ரூபா பட்ஜெட்டில் இந்த ஃபோன் இந்தியாவுக்கு லான்ச் ஆச்சுன்னா கண்ணை மூடிட்டு வாங்கலாம். எதுக்காண்டி வாங்கினான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கேமரா, கூகுளோட ஸ்டாக் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ். நான் ஸ்டாக் ஆண்ட்ராய்டு சொன்னதான் சொல்கிறேன், இந்த ஃபோனுக்கு 3 வருஷம் கண்டிப்பான மேஜர் அப்டேட் வந்து கிடைக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்டு 11, 12, 13 அப்புறம் செக்யூரிட்டி பேட்ச் வந்து அடிக்கடி உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பயமும் இல்லை. இன்னொன்று நான் சொல்ல வந்துட்டேன், இதில் வந்து 6GB ரேம், 128GB சிங்கிள் வேரியண்ட் மட்டும்தான், எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்லாம் 8 அந்த மாதிரி ஒரே வேரியண்ட் தான், 6, 128 மெமரி கார்டு போட முடியாது. ஸோ 128GB தாராளமாக வாங்கலாம். இந்த சம்திங் சில ஃபோன்ஸ் மாதிரி ரேட்டு குறைச்சி கொடுக்குறோம், 664 கொடுத்துட்டு மெமரி கார்டு ஆப்ஷன் கூட கொடுக்காமல் போயிடுவாங்க. இந்த ஃபோனில் அந்த மாதிரி பஞ்சாயத்து இல்லை. 6GB ரேம், 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். ஸோ கண்டிப்பாக ஒரு 30,000 ரூபாய்க்கு கூகுள் இந்த 4A-வை லான்ச் பண்ணாங்கன்னா ஒரு சூப்பர் கில்லர் ஃபோனாக இருக்கும் மற்ற ஃபோன்ஸு எல்லாமே. ஏன்னா கேமராவை அடிச்சுக்க ஆண்ட்ராய்டு உலகத்தில் கூகுள் பிக்சலை எதிர்த்து எந்த ஃபோனும் இல்லைன்னா சொல்லணும். ஏன்னா எல்லாருமே கூகுள் கேமராவை தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாரோட ஃபோன்லேயே ஃபோட்டோஸ் எடுக்க. ஸோ கூகுள் பிக்சல் 4A 30,000 ரூபாய்க்கு இந்தியா லான்ச் பண்ணால் கண்டிப்பாக ஒரு வேல்யூ ஃபார் மணியாக இருக்கும். கேமரா முக்கியம், எனக்கு ஸ்டாக் ஆண்ட்ராய்டு முக்கியம், அப்டேட் முக்கியம்னா தாராளமாக நீங்கள் அந்த ஃபோன் வாங்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த பிக்சல் 4A பற்றி உங்களுக்கு எதுவும் டவுட்னா கமெண்டில் சொல்லுங்கள், இல்லை இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு வாய்ஸ் மெசேஜ் கூட நான் உங்களை ரீப்ளை பண்ணுறேன். மேற்கொண்டு இது போன்ற வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.